ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா, அஷோக், ரேகி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாட் மேஜிக்கை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து என்னோட பெரிய ஹார்ட் ஒர்க். நான் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க், ஹோல் டே எடுக்கிறது, பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறது இந்த நாட் மேஜிக் தான். இது நான் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நாட் மேஜிக் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது நம்ம என்ன இன்னொரு டைம் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னன்னு ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்கிறேன். இது வந்து புது கான்செப்டெல்லாம் இல்லை, எங்கேயோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டுலாம் வரல. இது இருக்கிறதுலே பயங்கர ஓல்டு டெக்னிக். நம்மளோட நீங்கள் வந்து உங்களோட பாட்டிங்க கிட்ட கேட்டு பாருங்க, கிராமத்தில் கேட்டு பாருங்க. அவங்க வந்து பழைய காலத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னால் முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க. சாரியில் வந்து அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு கல்யாண விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னா, அந்த கல்யாண விஷயம் பேச பேச இது நல்லபடியாக நடந்துடும், இது நல்லபடியாக நடந்துட்டால் வந்து அந்த ஒரு ரூபா காணிக்கை நான் சாமிக்கு வைக்கிறேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் வச்சு அதை முடிச்சு போடுவாங்க. முடிச்சு போடுவாங்க, அதுக்கு அது ஒன்றுமே இல்லாமல் காயின் இல்லாமல் கூட அந்த சாரியில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்குவாங்க, இல்லை ஒரு துணியில் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க. அந்த விஷயம், நல்ல விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முடிச்சு வந்து அவுத்து விட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்துலேருந்து நடந்துட்டு வந்த விஷயம்தான். இப்போ ஹிந்துஸில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து தாலியில் மூணு முடிச்சு போடுறாங்கல்ல. ஸோ அந்த மூணு முடிச்சியோட மீனிங்கும் இதே தான், அந்த அந்த ஸ்ட்ராங் பாண்டிங்கை குறிக்கிறது. ஸோ இது இந்த நாட் மேஜிக்கும் அதே தான், நம்மளோட விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது. இந்த நாட் மேஜிக் எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், ஸோ அறகுறையாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் பண்ணுறதுக்கு ஹோல் டே, நான் அந்த ஹோல் டே வந்து வேறு எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஹோல் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாட் மேஜிக் மட்டும்தான் பண்ணுவேன். இது எல்லாமே நான் பண்ணது, ஒரு நாட்டில் கூட தப்பி தவறி கூட 9 நாட்டுக்கு முன்னாடியும் இருக்காது, 9 நாட்டுக்கு பின்னாடி தப்பி தவறி கூட அந்த மிஸ்டேக் நடந்திருக்காது. அதாவது இதில் ஒவ்வொரு நாட்லேயும் கரெக்டாக 9 நாட்ஸ் இருக்கணும், 9 முடிச்சிருக்கணும். 9 முடிச்சுக்கும் நம்ம இன்டென்ஷன்ஸ் போடணும். நான் இன்னும் சொல்கிறேன், இது பயங்கர டீப்பான விஷயம். இப்போ வந்து நான் இந்த கலர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பர்பிள். இந்த பர்பிள் கலர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd eye chakra படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஹெல்த்துக்கு, நம்மளோட மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்க்கு, தூக்கம் பிரச்சனைகளாக இருக்குன்னா அவங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பர்பிள் கலர் நாட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பர்பிள் கலர் நாட் போடையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட இந்த 3rd eye chakra மந்திரம் வந்து ஷம். ஸோ அந்த ஷம்ன்றதை நம்ம சொல்லலாம், இல்லை வந்து நம்மளை சுற்றி ஒரு மியூசிக் ஃபார்மில் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு மியூசிக் போட்டுவிடுறது, அந்த ஷம் 3rd eye chakra மந்திரத்தை வந்து ப்ளே பண்ணி விடுறது. ஸோ அந்த 3rd eye chakra உண்டான எல்லா எனர்ஜிஸும் இந்த பர்பிள் நாட் போடையில் நம்ம பண்ணணும். அதே வந்து இந்த பிங்க் நாட் போடையில் ஹார்ட் சக்ராக்கு பண்ணணும். அந்த எனர்ஜி இப்போ நம்ம எங்கே உட்காந்து அந்த நாட் பண்ணுறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய பேட்டர்னே சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ரூமில் உட்காந்து நாட் பண்ணுறேன்னா, அந்த ரூமில் கேண்டில்ஸ் இருக்கும், கிறிஸ்டல்ஸ் இருக்கும், அந்த மியூசிக் வந்து அந்த சக்ராஸ்க்கு ரிலேட்டடானது இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறப்பவும் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாமே இப்போ கிளைண்ட்ஸ்க்கு அனுப்ப வேண்டியது, ஸ்டில் இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்துலேயும் காட்டிட்டு இதை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து ஒரு ரிப்பன் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு துப்பட்டாவில் பண்ணலாம், ஒரு கயிறில் பண்ணலாம், உள்ளன் நூலில் பண்ணலாம், நீங்கள் எதில் வேணாலும் நாட் மேஜிக் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த நாட் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு நாட்டு எடுத்த உடனே இந்த ரிப்பனில் ஃபஸ்ட்டு நாட் போடணும். அடுத்தது இதுதான் நாட் நம்பர் 1. செகண்ட் நாட் எங்கே போடணும்னா, இந்த ரிப்பனோட லாஸ்டில், கடைசியில் போடுறது செகண்ட் நாட்டு. இது நம்பர் 2. நம்பர் 3 எங்கே போடணும்னா, கரெக்டாக நடுவில், நம்பர் 3 வந்து சென்டரில் போடணும். இந்த ரிப்பனோட சென்டரில் இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த ரிப்பனோட சென்டர் நாட் வந்து நம்பர் 3 இருக்கும். நம்பர் 4 எங்கே போடணுன்னா, இந்த 1-க்கும் 3-க்கும் நடுவில் நம்பர் 4 போடணும். நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். நம்பர் 3-க்கும் 1-க்கும் நடுவில் நம்பர் 4 போடணும். நம்பர் 5 எங்கே போடணுன்னா, நம்பர் 3-க்கும் நம்பர் 9-க்கும் நடுவில் நம்பர் 5 போடணும். ஸோ இதே மாதிரி அந்த நம்பர் 5 போட்டுட்டோம். அடுத்தது நம்பர் 6 நம்பர் 7 அந்த நெக்ஸ்ட் கேப்பில், கரெக்டாக 4 கேப் இருக்குமா, அடுத்தடுத்த கேப்புக்குள்ளே நம்பர் 6 நம்பர் 7 நம்பர் 8 வந்து அடுத்த கேப்புக்குள்ளே, நம்பர் 9 வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த நாட் மேஜிக் பண்ணணும்.
ஒவ்வொரு நாட் போடையிலையும் நம்ம இன்டென்ஷன்ஸ் என்ன இருக்கணும்னா உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறது தான். ஸோ இப்போ தேர்ட் ஐ சக்ராக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த பர்பிள் நாட் சொன்னோம். இப்போ வந்து மேரேஜ், ஃபேமிலி, லவ் அட்ராக்ஷன்ஸ், டிப்ரெஷன்ஸு, இதை ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனைகள் இதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம பிங்க் கலர் நாட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து கலரும் ரொம்ப இதில் வந்து கலர் வந்து அருமையாக பேசுவீங்க. ஸோ இப்போ பிங்க் கலர் நாட்டு ஹார்ட் சக்ராக்கு. அடுத்தது கிரீன் நாட் எதுக்குன்னா ஒரு வேலை விஷயமா, வேலையில் வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஜாப் ப்ரமோஷன்ஸ்க்கு சரி, ஜாப் மாற்றத்துக்கு சரி, பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே சரி, கடன் சம்பந்தமான விஷயங்கள், பணம், பண வரவு, இது எல்லாத்துக்குமே வந்து பணம் சம்மந்தப்பட்டதை நம்ம க்ரீன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட விஷஸ், நம்மளோட என்ன விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, எனி விஷஸ் உங்களுக்காக, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக எந்த விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த நாட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்றில் கூட அந்த ஒம்போதுக்கு கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. ஏன்னா அந்த இன்டென்ஷன்ஸு கரெக்டாக ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம போடணும். ஒரு வேலை இது வந்து செஞ்சு கொடுக்கும் அந்த நாட்டுனா நம்ம அந்த இங்கே எனர்ஜைஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ அவ்வளோ எனர்ஜி கொடுக்குறப்ப தான் இது ஒர்க் பண்ணும். அடுத்தது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளாக் நாட். நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால் நம்மளோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை திருஷ்டி படுறது, கண்ணு படுறது, நம்ம வெளியே போகிறப்ப வந்து நிறைய, அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அவங்களோட எனர்ஜி அங்கே சரியில்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க, அவங்க வந்து உங்களை மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்கன்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி அந்த திருஷ்டியிலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பிளாக் கலர் நாட் நீங்கள் கையிலே கொண்டுட்டு போகலாம். இப்போ எங்ககிட்ட வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பிளாக் நாட்டுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பிளாக் டெர்மலின் தம்பிள்ஸ் கூட கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் தம்பிள்ஸும் இந்த நாட்டும் கூட வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணலாம். சிலர் வந்து கையிலே கட்டிக்குவாங்க, நீங்கள் சும்மா ட்ரெஸ்லேயே கூட கட்டிக்கலாம், அதாவது உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் தூங்குற இடத்துல வச்சுக்கலாம், உங்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நாட் இருக்குல்ல, இது வந்து பிளாக் நாட்டுக்கு. இப்போ விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் வச்சு இப்போ ஒரு ஒரு சின்ன பவுலில் இது கூட வந்து சிட்ரின் கிறிஸ்டல் வரும் சரியா, இந்த சிட்ரின் கிறிஸ்டல் கூட இதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் பங்குக்கு, இது என்னோடய பங்குக்கு நான் 21 days எனர்ஜைஸ் பண்ணிட்டேன், கிறிஸ்டல்ஸ் எனர்ஜைஸ் பண்ணிட்டேன், எல்லா இன்டென்ஷன்ஸும் போட்டு கொடுத்துட்டேன், உங்களோட பங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த நாட்டை வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன பவுலில், ஒரு கிளாஸ் பவுலில் இந்த நாட்டையும் ரெண்டு கிறிஸ்டலையும், சிட்ரின் கிறிஸ்டல் ரெண்டு ஓகேவா, இந்த ரெண்டு கிறிஸ்டலையும் வச்சு ரேக்கி தெரிஞ்சவங்க ரேக்கியோட சேர்த்து பண்ணுங்கள், ரேக்கி தெரியாதவங்க காலையில் டெய்லியும் எடுத்து, காலையிலையும் நைட்டோ எனி டைம், ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம், ஸோ அந்த ரெண்டு நிமிஷம் சும்மா உங்கள் கையில் வச்சுருங்க, உங்கள் கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்கள் கையில் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட விஷ் நீ எந்த எந்த ஆசைக்காக, எந்த ஒரு தேவை பூர்த்தி ஆகணுன்றதுக்காக வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த தேவை வந்து இந்த இடத்துல சொல்லுங்கள், மனசார நினச்சிக்கோங்க, அது நடந்துடும், அது நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கோங்க, அந்த விஷயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது, அதனால நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ அந்தந்த கலருக்கு உண்டான நீங்கள் எதுக்கு வாங்கியிருக்கீங்களோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஹாப்பியாக நடக்க போகுது, அதாவது அதை நினச்சி கவலைப்படாமல், சுத்தமாக கவலைப்படுறது, அழுக இதெல்லாம் வந்து இங்கே எங்கேயுமே கிடையாது, இது ஹாப்பியான எனர்ஜியில் தான் வந்து உருவாகினது. ஸோ இது ஹாப்பியான எனர்ஜியில் தான் நீங்கள் இது கொடுக்குறீங்க, நம்ம என்ன ஹாப்பியான எனர்ஜி அங்கே கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு திருப்பி கொண்டாந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நினச்சி ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 1 நிமிஷமாவது நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஒன்ஸ் அந்த விஷஸ் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த நாட்டை நீங்கள் கட் பண்ணி போட்டுடணும், அதை வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா கட் பண்ணி தூக்கி போட்டுங்க, நீங்கள் டஸ்ட்பின்லேயே போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரிலேஷன்ஷிப்னா நாட் வந்து நம்ம எப்பவும் வந்து கட் பண்ணவே தேவையில்லை, ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்பவும் வந்து இது பண்ணவே மாட்டோம். ஸோ ஒன்ஸ் நடந்ததுனாலும் நம்ம இதை வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கலாம். விஷஸ் ஃபுல்ஃபில் ஆனால் கட் பண்ணணும், அவ்வளோதான், இதுதான் இதில் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறையா இவங்கெல்லாம் இருப்பாங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வந்தாங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கர்ச்சீஃபில் கொஞ்சம் அரிசி போட்டு அதை முடிச்சு போடுவாங்க, இல்லை வெறும் கர்ச்சீஃபை கூட முடிச்சு போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும், உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது வச்சுருங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த முடிச்சி அவுத்துருங்க, அவுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கல்யாணத்தப்பவே வந்து கொடுத்தாங்க, அது 12-13 இயர்ஸ் பிஃபோர்லேயே நடந்துச்சு. ஸோ இது
இது வந்து பழைய காலத்து இதுதான் வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ரீசன்ட் டைமோட டெக்னிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது நார்த் சைடில் தான் கொஞ்சம் அதிகம், நான் டெல்லியில் தான் இருந்தோம். ஸோ அங்கே வந்து மேரேஜ் ஆன உடனே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நடந்தது, நடக்கும், எல்லா வீட்டுக்குமே பண்ணுவாங்க. யார் வீட்டிலாம் கல்யாணம் ஆச்சோ அந்த வீட்டுக்கு போய் இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் அதிகம் இல்லைன்னு நினைக்கிறேன், நார்த்தில் ஜாஸ்தி இந்த கான்செப்ட். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லான கான்செப்டும் கூட. அதே மாதிரி ஒரு வில் பவர் இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து இதாக, அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சம்டைம்ஸ் லாஸ், சின்ன சின்ன லாஸஸும் இருக்கும், அப்ஸும் இருக்கும், டவுன்ஸும் இருக்கும். நம்மளோட எனர்ஜி என்றைக்குமே டவுன் ஆகக்கூடாது, நம்ம அதே மாதிரி இருக்கணும், நல்ல வில் பவர் இருக்கணும், நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சோலார் பிளெக்ஸஸ்க்கு உண்டான எல்லோ கலர், எல்லோ கலரோட நாட்டு சிட்ரின் கிறிஸ்டலோட டைகர்ஸ் ஐ கிறிஸ்டலோடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நாட் மேஜிக். முடிஞ்சவங்க தாராளமாக வீட்டில் நான் என்ன பேட்டர்ன் சொல்லணும் அதே பேட்டர்னில் ப்ராப்பராக இன்டென்ஷன்ஸ் வச்சு இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது நாட் மேஜிக்கில். இல்லை உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கே நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு நாட்டோட கலர் தெரிஞ்சிச்சுன்னா கலர் பேஸில் நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம் எங்ககிட்ட. இல்லை என்னன்னு தெரியலனா என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், நாங்கள் என்ன நாட் மேஜிக்கை யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுப்போம். இந்த நாட் கூட வந்து எல்லாத்துக்கூடையும் சிட்ரினோட கிறிஸ்டலோ, ஆமித்திஸ்டோ, க்ரீன் அவன்சரினோ, பைரைட்டோ, அதுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான கிறிஸ்டலோட வந்து இந்த நாட் மேஜிக் வரும். டெய்லி ஒரு நிமிஷம் நிறைய பேருக்கு தெரியட்டும், நீங்களும் பண்ணி பாருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.